இன்னைக்கு டிஃப்ரெண்டான ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க. நான் இன்னைக்கு சுரக்காய் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த காய், எந்த நீர்க்காய், பூஷணிக்காய், சுரக்காய், எந்த காய் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுரக்காவை நம்ம பாயில் பண்ண போறோம். நல்லா வேக வைக்க போறோம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ புளி கரைச்சிக்கிறேன். அந்த புளி கரைச்சலையும் வந்து இந்த சுரக்காய் பொடியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி வெல்லம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு சில தேவையான பொருட்கள் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் வந்து தனியா, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 2 டேபிள்ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து காரம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 மிளகாய் எடுத்துருக்கேன். 1 கைப்பிடி அளவு தேங்காய், அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். தேங்காவை தவிர மற்ற எல்லா பொருளையும் எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தனியா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம சாம்பாரில் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரோஸ்ட் பண்ணதோடு சேர்த்து நம்ம தேங்காவையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பச்சையாக போடக்கூடாது. அது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல மணம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது குக் ஆகிட்டு இருக்குன்னு. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க காயை எடுத்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த தண்ணியோட சேர்த்து போடுங்க. உங்களுக்கு கெட்டியானாலும் நல்லா குக்க விடலாம், இல்லை தண்ணியாக வேணும்னாலும் அப்படியே எடுத்துடலாம். ஸோ இது நம்ம கையில் தான் இருக்கு. இது எனக்கு நீங்கள் வந்து இதை கொஞ்சமாக கெட்டியாக விட்டுட்டு வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து இதில் ஆனியன், டொமேட்டோ எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் இந்த தேங்காய் ப்ளஸ் இந்த மசாலா தான் அரைச்சி ஊற்றியிருக்கோம். உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு கொட்ட போகிறோம். நான் இதில் கடுகு, 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். இப்போ கடைசியாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவேன். நான் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுதான் உங்களுக்கு நல்ல மணம் கொடுக்கும். கொதிக்குது, நல்ல மணம், வீடே மணக்குது இந்த சாம்பார்னால. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டான சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.